சாந்தரூபி அம்பாலடியால் அவர்களின் எண்ணுயிர் கீதங்கள் 50 பாடல் இசை தட்டை டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கும் அனைவரும் அதனை பெற்றுக் கொள்வார்கள் சோ கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ் மேம் டைரக்டர் கே பாக்யராஜ் சார் அவர்கள் பேசுவாங்க இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது ரொம்ப பொறாமை இருக்கு ஒன்று வரவேற்புற குணா பேசுறதுக்கு முன்னாலே ரகுநாமா சொல்லிட்டு கிளம்புனாங்க பாருங்க அது வந்து அவங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அப்படி கிளம்பியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க முதல்லையே கிளம்பிட்டாங்கும்போது அப்போ நம்ம எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று அடுத்ததாக பொறாமப்பட்டது விழாவினுடைய நாயகி அம்பாலடியாள் சாந்தரூபி அவர்கள் அவங்க சாந்த சொரூபின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் பேரரசு அது சொரூபமும் அப்படி தான் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா எங்கேயோ இங்கேயோ பிறந்து இங்கேயோ வளர்ந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறத விட எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் தமிழுக்கு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்காக பாடுபட்டுருக்காங்கும்போது அவங்கள பார்க்கும்போது உண்மையிலேயே பொறாமையாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கா நம்ம முதல்ல அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இங்கே ராசி வளர்ப்புலாம் பேசும்போது நல்ல வேலை மௌன கீதங்கள்லாம் எடுக்கும்போது இவர் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த நேரத்தில் என்னென்னா தமிழில் தெலுங்கு வர்றது மட்டும்தான் அவனுக்கு நான் இங்கிலீஷு ஹிந்திலையெல்லாம் போட்டேன் டாடி டாடி பேட்டா பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா படத்தில் ஒரு ஒரு ஃபன்னாக இருக்கிறதுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி இடங்கள் வரும்போது அது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பார்க்குறதுக்காக அந்த மாதிரி இது பண்ணுறது தான் நிறைய பேர் தமிழ் வந்து ரொம்ப இதாக வந்து ஆதங்கத்தோடு பேசினாங்க கவலையே பட வேண்டாம் தமிழ் அழியும் அழியாது தமிழை யாருனாலே அழிக்க முடியாது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த வானூல் அளவு வையகம் உள்ள அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி கூட தமிழ் இருந்துட்டு தான் இருக்கும் அதனால் யார் என்ன பண்ணுறதுனாலையும் தமிழ் வந்து இதாக இருப்போறதில்ல ஏன்னா அதுக்குண்டான மரியாதையே அதுதான் அதனால் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாத்துக்கனுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி நிறையா விழாவுக்கு வாழ்த்து வந்திருக்கவங்க நிறைய பேர் பார்வையாளர் ஒரு சில மரியாதைக்குரியவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அப்புறம் எங்கூட மேடையில் அமர்ந்து இவ்வளோ நேரம் வாழ்த்திட்டு இருந்தவங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த என்னால் பாவம் சாரி சொல்லிக்க நடந்தினிக்கு என்னென்னா அது கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க நான் தான் சொன்னேன் என்ன காரணத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டைமுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க எல்லாரும் எவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும் ஒன்றும் இருக்காது அந்த டைமை தாண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுக்கப்புறம் நேராக ஆக அவங்கவுங்க போக வேண்டிய தூரம் கருதி அப்புறம் வயிற்று கிழறது அதை கருதி எல்லாருமே பொறுமை இழந்து அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே எந்திரிச்சிட்டு இருப்பாங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த கை தட்டல் அப்புறம் கடகடகடன்னு கை தட்டிட்டு இருந்து அப்புறம் ஒன்று ரெண்டு அப்படின்னெல்லாம் அப்படியே குறைஞ்சி சுருங்கி இந்த மாதிரி சோதனையெல்லாம் கடைசியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது சொல்லிடுமானே ஆனால் எல்லாரும் அந்த அதை எப்படி சுருக்கமாக சொல்லலாம் சுருக்கமாக சொல்லலான்னு எல்லாரும் அந்த பொண்ணை கஞ்சி காய்ச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த கடைசியில் பேசும்போது என்னென்னா
எதையாவது ஒன்று நம்ம பேசுகிறோம் நினைக்கிறதெல்லாம் ஒரு தடவை ஒன்றா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சரி பரவாயில்ல ஒருத்தர் நம்ம நினச்சது ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கரெக்டாக அவர் எழுதி வச்சு வந்து சொல்கிறார் பேரரசு. ஏன்னா அந்த 16 வயது பருவம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கும் சோதனை கண்ணுக்கும் சோதனை அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருந்து அதை நான் நோட் பண்ணி வச்சேன். அதே மாதிரி வருங்காலமே தெரியாத தெரியாமல் வரும் காதல் என்பது அது நிலையாக வந்து எப்போ நிலைக்கும் நினைக்கிறது இப்படி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி அது கவிஞர் அவங்க பாட்டு எழுதியிருக்காங்க அது நல்ல லைன் நல்லா இருக்குது அதை சொல்லலான்னா அவர் எழுதி வச்சுட்டு வந்து அதை கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி நிறையா வந்து அந்த பாடல்கள் அவங்க எழுதுனதில் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து முதல்ல இந்த தமிழ் ஆர்வம் இது எங்கேயோ போய் இருந்தால் கூட இதை வந்து பாட்டாக எழுதி, ஏன்னா எங்கள் டைரக்டர்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. எங்கள் டைரக்டர் பாராட்டுறது மட்டுமல்ல இன்னும் தமிழறிஞர்கள் நிறைய பேர் வந்து அந்த இதில் வந்து கவனித்தேன். எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய இதை வந்து தமிழ் ஆர்வத்தை வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பேரர் சொன்ன மாதிரி வந்து சீக்கிரம் போயிருங்கலன்னு உங்கள் தமிழ் போயிருன்னா அவங்க தமிழெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா அது கரெக்டான தமிழ்னு சொல்லி சொல்லும்போது நானும் கூட இங்கிருந்து எந்த ஊருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் கூட அங்கே வந்து கண்டிப்பாக ஈழத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது அந்த தமிழை உண்மையிலேயே ஒரு சொன்னமாக நான் ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். மாலத்தீவெல்லாம் போயிருக்கும்போது 3:30-4 மணிக்கு வந்து கதவு தட்டுவாங்க. இல்லைடா இந்நேரத்துக்கு வர யாரா வந்து கதவு தட்டுறானே, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் கதைக்கணும் அப்படிமா ஸ்கூலுக்கு போகிறவங்க. இனிய 4 மணிக்கு வந்து கதைக்கணுங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் ஷிஃப்ட் அப்படி என்னென்னா அந்த ஊரில் வந்து மத்தியானத்துக்கு மேலெல்லாம் இது பண்ணது அங்கே சின்ன க்ரௌடு, அதனால 4:30-5 மணிக்கு ஒரு கிளாஸ் ஒரு தடவை ஆரம்பித்து அப்புறம் 9 மணிக்கு மேலே வந்து இன்னொரு கிளாஸ் 8:30-9 மணிக்கு. ஸோ இந்த 3:30-4:30 மணிக்கு அப்புறம் 6:30-7 மணிக்கு இன்னொரு நேரம் தூங்கலாங்க போது அப்பவும் வந்து கதவை தட்டுவாங்க உங்கள் வீட்டு கதைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து கதைக்கவே வேணாம் கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்க இடம் சொல்லுங்கள் நான் வந்து கதைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்கே அவங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் உட்காந்து பேசிட்டு வந்தேன். என்னென்னா அவங்ககிட்ட பேசும்போது அந்த தமிழ் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதனால் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க வந்து பார்க்க வரும்போது, ஏன்னா எல்லாம் உலகம் பூரா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அங்கே ஒவ்வொருத்தருகிட்டையும் பேசும்போது வந்து அது அவ்வளோ தூரம் பாரதியார் சுந்தர் தெலுங்குன்னு சொன்னாங்கடா, அது மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் தமிழுங்கிறது இருக்கு இல்லையா தூய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் அதை வந்து அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு மனைவி வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு சொல்ல மாட்டார், சார் அவங்க என்ன பாட்டு சார் அந்த அப்படி பாடுறாங்க அவ்வளோ பாட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு மனைவியெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி எங்கள் டைரக்டரெல்லாம் அவர் பேசியிருக்கிறது மற்றவங்கெல்லாம் அவங்க வந்து எப்போ இருந்தே சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு குணா வந்து சொல்லும்போது அது எனக்கு அன்னைக்கு ரொம்ப நாள் ஆகி போனதுனால நான் மறந்துட்டேன். ஆனால் குணா வந்து கூப்பிட்டு வந்து அந்த கவிதை வச்சு இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவிந்தராஜ் எப்படியோ எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்திட்டீங்க, கோவிந்தராஜுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு உணர்ந்து சேர்த்துறதுங்கிறது. அதனால் இவங்களை பற்றி ரத்தன சுருக்கமாக சொன்னானே இவங்க பேர் சொல்லி இவங்க இவ்வளோலாம் தமிழுக்கெல்லாம் செய்யும்போது எனக்கு இந்த குயிலின்னு ஒருத்தரை பற்றி எனக்கு மைண்டுக்கு வந்துடுச்சு. என்னென்னா அது வெள்ளக்காரங்கிட்ட வந்து அந்த சண்டையெல்லாம் நடக்கிற நேரத்தில் வேலு நாச்சியார்கிட்ட இருந்தவங்க தான் அந்த குயிலின்னு. அவங்க வந்து அவன் குடோனில் வந்து வெடிகுண்டு பூரா வச்சுருக்கான். ஸோ அவ்வளோ தூரம் வெடிகுண்டு மற்றது எல்லாமே அவன் வந்து இயந்திர துப்பாக்கி மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது. இதை வச்சுருந்தானா நம்ம ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை எதையா பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த குயிலிங்கிறவன் வந்து வெடிகுண்டாக அதுக்குள்ளே அந்த கிடங்குக்குள்ளே போய் பூந்து அவங்க வெடிக்க வச்சு அவங்களும் செத்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெண்ணுக்கு வீரம் அப்படிங்கிறது இருந்தால் அந்த அளவுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து கவிதையில் பாட்டிலெல்லாம் வந்து அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது இருக்க அது இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழில் ஓட அதே மாதிரி வந்து
இலக்கியத்தில் அவர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். பேரன் சொல்லும்போது இந்த தமிழ் அந்த தமிழ் அந்த தமிழ்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வரைக்கும் பெண்பால் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க பாட்டு எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த குங்கும போட்டின் மங்களம்னு சொல்லி தலைவர் படத்தில் ஒரு பாட்டு பேகம்னு சொல்லி, ரஜினா பேகம், அவங்க வந்து அவங்க எங்கேயோ வடநாட்டுலேருந்து வந்து எழுதிட்டு மறுபடியும் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து உமா கண்ணதாசன் அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்க எத்தனை பாட்டு எழுதினதில்லை. அதே மாதிரி விசித்திரான ஒருத்தர் அது ரொம்ப நல்ல பாட்டு, செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி. அப்புறம் அதுக்கப்புறமா லாங் ஸ்டாண்டிங்காக தாமரை அவர்கள் வந்து அப்புறம் உமா சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தமிழுக்கு வந்து அது ஒரு பற்றாக்குறை. பட் இவங்க வந்து இவ்வளவு நாளாக வந்து இவ்வளோ 50 அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு, என்னுயிர் கீதங்கள் 50 சொல்லி சொல்கிற அளவுக்கு இவ்வளோ எழுதியிருக்காங்க. இன்னும் எழுதிக்கிட்டே இருக்காங்க நிறைய புஸ்தகங்கள். அதனால் அவங்களுடைய தமிழ் ஆர்வத்துக்காக நம்ம எல்லோரும் அவங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுத்து கௌரவிக்க வேண்டியது வந்து நம்ம தமிழனுடைய கடமை. அதை வந்து அவங்களுக்கு அவங்க வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சேவை வந்து தமிழுக்கான சேவைங்கிறது எல்லாருமே இதயபூர்வமாக பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதனால் அவங்க பாட்டில் கூட முதல்ல எழுதும்போதே அவங்க இவங்களுக்கு கந்தசாமி கந்தசாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம், அது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன சமர்ப்பணம் என்னங்கிறது தெரிஞ்சது. முதல்ல நான் பாட்டு மட்டும்தான் கேட்டேன். ஸோ அவங்க அந்தளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி பாடலில் கூட அவங்க லைன்ஸ் எல்லாமே பேரடி சொன்ன மாதிரி வந்து அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த ஜீவனோடு அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சு என்னெல்லாம் பார்த்தாங்களோ அதை வந்து எத்தனை வருஷமானாலும் அந்த ரணம் அந்த காயம் ஆறாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அதை வந்து அந்த ஃபீலிங்கோடு வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ ஒரு உயிர்ப்புங்கிறது வந்து அதில் இருந்தது. ஸோ அவங்களுடைய இந்த சேவைக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி பசி வைத்து கிள்ள ஆரம்பிச்சிருக்கேன். நான் மணியே ஆகி போச்சு, ரொம்ப பேர் ரொம்ப தூரத்துக்கு போகணும். எனக்கு நான் வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பணும், நான் வர்றேன், அவங்க உள்ளே வர்றாங்க. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னா இங்கே வந்து சூழ்நிலையை பார்த்தேன், சீக்கிரமாகலாம் கிளம்ப முடியாதுன்னு தெரியும். ஃபோன் வந்துக்கிட்டே இருந்து சைடில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய நண்பர் வந்து அவர் ஃபோனை வச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும், அவங்கள மீண்டும் கூட சந்திச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து வச்சுருக்கும் போது இவங்களுக்கு கரெக்டான மரியாதைக்கு அந்த கௌரவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதி தருணங்கள் வந்துவிட்டது. இப்பொழுது இயக்குனர் பாக்கியராஜ் ஐயா அவர்கள் பாடலாசிரியர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சீல்டு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பாளினி நந்தினி அவர்களுக்கு சால்வை அணித்து சீல் விட்டு கொடுப்பார். போங்க போங்க. நந்தினி இவ்வளவு சிறப்பாக நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொடுத்த மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை மற்றும் கேடயத்தை வழங்குவார்கள். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிண்ணா பார்த்துக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பாளினி நந்தினி அவர்களுக்கு சால்வை மற்றும் கேடயத்தை யா பாக்கியராஜ் அவர்கள் வழங்குவார்கள். வரவேற்புரை வழங்கிய திரு குணாஜி அவர்களுக்கும் சால்வை அறிவித்து கேடை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.